நலத்திற்கான இறுதி முயற்சி. ஓம் சாந்தி. இன்றைய தலைப்பு இறுதி நேரத்திற்கான இறுதி முயற்சி என்பதாகும். பிராமண வாழ்வில் ஞானம் மிக இலகுவானது. ஆனால் தற்பொழுது பாபாவினது கற்பித்தல்களின் சொரூபமாக நாம் மாற வேண்டும். அத்துடன் வீடு செல்ல தயாராக இருக்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு தந்தைக்கு சமனாக ஆகியுள்ளோமோ அதற்கேற்றவாறு தந்தையுடன் இணைந்து வீடு திரும்புவோம். எவ்வாறு ஒரு தூர தேசத்திற்கு பயணம் செல்லும் பொழுதோ குறைந்த அளவில் பொருட்களை பொதி செய்வார்களோ, அதே போல நாம் வீடு திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்தில் அனைத்து விஸ்தாரங்களையும் ஒரு புள்ளியில் குவிக்க வேண்டும். ஆகவே அமிழ்த்தும் சக்தி மற்றும் விஸ்தாரத்தில் இருந்து விடுபடும் சக்தி தேவைப்படுகின்றது. எவ்வளவு காலமாக நாம் உடல்சால் செயற்பாடுகள், லௌகீக செயற்பாடுகள், எமது கலைவினங்களை வெற்றி கொள்ளும் முயற்சி, எமது தூய்மையற்ற சமஸ்காரங்களை வெற்றி கொள்ளும் செயற்பாடுகள் என்பவற்றில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆனால் இப்பொழுது அவற்றில் இருந்து நாம் பற்றற்றவர்களாக செயற்பட வேண்டிய காலம் வந்துள்ளது. இறுதி கட்டளை ஒரு செகண்டுக்கு உரியது ஆகும். பாபா இறுதி கணத்தில் என்னுடன் வா என அழைப்பார். ஆகவே அனைத்து விஸ்தாரங்களிலும் இருந்து விடுபட்டு பாபாவுடன் செல்ல தயாராக வேண்டும். ஏதாவது செயற்பாடுகளில் நான் முழுமையற்று காணப்பட்டால் நான் இதனை செய்ய வேண்டும், இதனை முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களே ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், அனைத்து விஸ்தாரங்களிலும் இருந்து விடுபடுங்கள். ஒரு செகண்டில் தயாராகுவதற்கு ஆயத்தங்களை செய்யுங்கள். நாம் எந்த நடவடிக்கையிலும் தங்கியிருக்கக்கூடாது. ஏனென்றால் அத்தகைய நடவடிக்கைகள் எம்மை பாபாவிடமிருந்து தொலைவில் வைத்துவிடும். ஆகவே எனது சென்டர், எனது சேவை, எனது மாணவர்கள், என்னுடைய லௌகீக குடும்பம் அல்லது லௌகீக நடவடிக்கைகள் என அனைத்திலும் இருந்து விடுபட்டு இருத்தல் வேண்டும். எதுவும் எம்மை இறுதி கணத்தில் பிடித்து எடுக்கக்கூடாது. ஆகவே விஸ்தாரத்திலிருந்து விடுபட்டு பாபாவின் மீது அன்பு நிறைந்தவர்களாக இருத்தல் வேண்டும். நாம் எவருடனும் எதனுடனும் பற்றை கொண்டிருப்பது இல்லை என்பதில் கவனமாக இருத்தல் வேண்டும். பூமியுடன் எம்மை இணைத்து வைத்திருக்கக்கூடிய எந்த பந்தனமும் காணப்படக்கூடாது. ஆகவே அனைத்து நடவடிக்கைகளுக்கும் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் இதுவாகும். எவ்வாறு இந்த நாட்களில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி நாட்டை விட்டு தப்பியோடும் சில வழிமுறைகளை இரகசியமாக வைத்திருப்பாரோ, உதாரணமாக நிலத்திற்கு கீழான சுரங்கம் அல்லது அவர்களது அரண்மனைக்கு மேலே ஹெலிகாப்டர்களை வைத்திருக்கின்றார்கள், அதே போல எமது ஹெலிகாப்டர் பறக்கும் ஸ்திதியாகும். நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு செகண்டிற்கான வரையறை மாத்திரமே நிலவும். ஆகவே எமது கர்மாதி ஸ்திதியை அடைய வேண்டும். அதாவது அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக, 16 சொர்க்க கலைகளும் நிறைந்தவர்களாக, முற்றிலும் விகாரமற்றவர்களாக, பாபாவிற்கு சமனானவர்களாக காணப்பட வேண்டும். செயல்களை துறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தாமரை மலர் போல எமது ஸ்திதி இருக்க வேண்டும். அதாவது அன்பானவராகவும் பற்றற்றவராகவும் இருத்தல் வேண்டும். எமது ஸ்திதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைய வேண்டும். முழுமை நிலையை அடைய வேண்டும். பற்றற்ற பார்வையாளராக எப்பொழுதும் செயற்பட வேண்டும். அத்துடன் பாபாவை எமது சகபாடியாக
சதா வைத்திருக்க வேண்டும். ஆகவே பெற்றற்ற பார்வையாளராகவும் பாபாவை சகபாடியாகவும் கொண்டிருக்கும் பொழுது பல மூத்த ஆத்மாக்களின் ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்கும். நாம் ஞானத்தில் ஆழமாக அமர்ந்து காணப்படுபவராக இருத்தல் வேண்டும். எமது ஆன்மீக கண் எமக்கு தெய்வீக வழிபாடுகளை வழங்க வேண்டும். மேலும் நாம் வெற்றி நட்சத்திரங்களாக செயற்பட வேண்டும். பிறர் எமது கண்களின் மூலம் ஆத்ம தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக எமது கண்கள் எனும் கண்ணாடி திகழ வேண்டும். எமது ஸ்திதி இத்தகைய சக்தி வாய்ந்ததாக அமையும் பொழுதோ எம்மால் பல ஆத்மாக்களை பாபாவை நோக்கி கவர முடியும். அதனூடாக அவர்கள் அனைத்தையும் துறந்து எம்மை போல தமது ஆஸ்தியை கோர முடியும். பலவீனமான ஆத்மாக்களுக்கு ஆன்மீக அனுபவங்களை வழங்கக்கூடியவராக தானியாக சதா ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருப்பது எமக்கு இயல்பான விடயமாக இருத்தல் வேண்டும். நான் ஆத்மா, அத்துடன் பாபா என்பதே நினைவாக இருத்தல் வேண்டும். நாம் இப்பொழுதோ சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். அதிக அளவில் பேசுவதற்கு பதிலாக எமது மேன்மையான எண்ணங்களின் அதிர்வுகளை பரவ செய்ய வேண்டும். எம்மூடாக ஆத்மஸ்வரூபத்தையும் எமது முகத்தின் மூலம் ஆன்மீக போதையையும் பிற ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நாம் முழுமையாக தூய்மையானவர்களாக காணப்பட வேண்டும். விகாரங்கள் எவற்றினதும் அழுத்தம் காணப்படக்கூடாது. சூட்சுமமான விகாரங்கள் கூட காணப்படக்கூடாது. அப்பொழுதோ எமது புத்தி சுத்தமாகவும் தெளிவாகவும் காணப்படும். அத்துடன் நாம் உருவாக்கும் எண்ணங்கள் நடைமுறை வடிவம் பெற்று வெற்றிகரமாக நிறைவேறும். இதன் விளைவாக எமது தொடர்பில் உள்ள ஆத்மாக்கள் தமது சமஸ்காரங்களை மாற்றி அமைக்கும் உந்துதலை பெறுவார்கள். அதாவது நாம் வெற்றி நட்சத்திரங்களாக அமைவோம். தற்பொழுது நாம் சில சமயம் வெற்றி நட்சத்திரங்களாகவும் சில சமயம் நம்பிக்கை நட்சத்திரங்களாகவும் இருக்கின்றோம். ஆனால் முழுமை நிலையை அடையும் பொழுதோ சதா வெற்றி நட்சத்திரங்களாக திகழ்வோம். நாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதே பல ஆத்மாக்கள் கவரப்படுவார்கள். அத்துடன் எமது எண்ணங்களின் சக்தி மிகவும் சக்தி மிக்கதாக அமைவதனால் பிறரது விருப்பங்கள் எம்மூலமாக நிறைவேற்றப்படும். அதனால் நாம் புண்ணிய ஆத்மாக்களாகவும் ஆசீர்வாதங்களை வழங்குபவர்களாகவும் இருப்போம். நான் லக்ஷ்மி நாராயணனாக வர வேண்டும் என்ற தெளிவான இலக்கை முன்னிறுத்தி நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாபா முதன்மையாக வலியுறுத்தி கூறுவது ஆத்ம அபிமானிகளாக இருப்பதனை பயிற்சி செய்யுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் அலட்சியமானவர்களாக செயல்பட வேண்டாம். மன்மத் அல்லது பரமத் கலந்துவிட அனுமதி வழங்கக்கூடாது. நாம் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் மம்மா பாபா இறுதி இலக்கை ஏற்கனவே அடைந்தவர்கள். அவர்களை பின்பற்றுவதன் மூலம் நாமும் முழுமை நிலையை அடைய முடியும். முழுமை நிலையை அடைய வேண்டும் என்ற திட சங்கல்பத்தை கொண்டிருங்கள். தொடர்ச்சியாக எம்மையை சோதித்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எமது யோக நிலை சக்தி வாய்ந்ததாகவும் மூன்று புள்ளிகள் பற்றிய ஞானம் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது எந்த விதமான வீணான எண்ணமும் உருவாக மாட்டாது. எதனை நாம் செய்ய விரும்புகின்றோமோ அதனை இப்பொழுதே செய்ய வேண்டும். இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை இந்த ஸ்லோகனை எமது புத்தியில் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். யோகா அட்டவணையை வைத்திருங்கள். சதா ஊக்கம் உற்சாகத்தை பயணுங்கள். சோம்பல், கவலையினம், பொறாமை,
எதிர்மறையான எண்ணங்கள் இருத்தல் கூடாது. எப்பொழுதும் அனைவருக்காகவும் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். நாம் எமது கர்மாதி நிலையை அடைய வேண்டும். மேலும் எம்மிடம் பழைய சமஸ்காரங்கள் எதுவும் இல்லை என்பதனை உறுதி செய்ய வேண்டும். எமது ஸ்திதி மிகவும் உயர்ந்ததாகவும் எந்த விதமான ஆசைகள் அற்றவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவர்களிடம் எந்த விருப்பமும் கிடையாது. பாபா எமக்கு அழியாத ஞான செல்வத்தை வழங்குகின்றார். ஆகவே நாம் சடப்பொருட்களின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. இது எமது இறுதி பிறவி என்பதனால் அனைத்து கர்ம கணக்குகளையும் முடிக்க வேண்டும். ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்பன ஏற்படும். ஆனால் அவை கூட எம்மை கவரக்கூடாது. நான் ஆத்மா, கர்ம கணக்குகளால் ஆட்சி செய்யப்படாதவராக நான் இருத்தல் வேண்டும். இந்த சரீரம், சரீரம் சார்ந்த உறவுகள் என எந்த விதமான பந்தனமும் இருத்தல் கூடாது. தனிப்பட்ட சொத்து, பெயர், பதவி, புகழ் என்பன எமது புத்தியை ஈர்க்கக்கூடாது. அனைத்து ஆதாரத்தையும் ஒரு பாபாவிடம் இருந்து பெற வேண்டும். நாம் பிறரிடம் இருந்து ஒத்துழைப்பை பெறலாம், ஆனால் அவர்களை சார்ந்திருத்தல் கூடாது. பாபா எம் அனைவருக்கும் உதவ காத்திருக்கின்றார். நம்பிக்கை மற்றும் தைரியத்தை கொண்டிருங்கள். துன்பத்தின் சுவடு கூட காணப்படக்கூடாது. ஆகவே அனைத்து கர்ம கணக்குகளையும் முடித்து விடுங்கள். எமது ஸ்திதி சக்தி வாய்ந்ததாக அமையும் பொழுதோ அனைவருக்கும் காட்சிகளை நாம் வழங்குவோம். காட்சி வழங்கும் ரூபங்களாக திகழ்வோம். மேலும் சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களாகவே இருக்க விரும்புவோம். எமது எதிர்கால ரூபமான இஷ்ட தேவதேவியரின் சமஸ்காரங்கள் தற்பொழுது வெளிப்பட வேண்டும். நாம் பாப்சமானாக இருப்போம். புலன் அங்கங்களின் ஆதாரத்தை எடுங்கள். செயல் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சப்தத்திற்கு அப்பால் செல்லுங்கள். எதனையாவது பார்த்தும் பார்க்காதவர்களாக தாமரை மலர் போல வாழுங்கள். ஒவ்வொரு விடயத்திலும் ஆழமான பொருளை நாம் புரிந்து வைத்திருப்பதனால் நாம் ஒரு பொழுதும் விரக்தி அடைய வேண்டிய அவசியமில்லை. பாபா கூறுகின்றார், குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கள், ஆனால் எந்த விதமான பற்றும் இருத்தல் கூடாது. உங்களுடைய சொந்த சரீரத்தின் மீது கூட பற்று இருத்தல் கூடாது. பசி, தாகம், தூக்கம் என்பன எமது கவனத்தை கவரக்கூடாது. இறுதி கணத்தில் சரீரமற்றவராகவும் பாபாவின் அன்பில் மூழ்கியவராகவும் காணப்பட வேண்டும். எதுவும் என்னுடையது அல்ல. குடும்பம், சென்டர், மாணவர்கள், இல்லை, எதுவும் என்னுடையதல்ல. ஒரு பாபாவே எனது முழு குடும்பமும் முழு உலகமும் ஆவார். நான் முழுமை நிலையை அடையும் பொழுதோ அனைவரும் இவர் என்னுடையவர் என்ற உணர்வை கொண்டிருப்பார்கள். எவ்வாறு ஆமை ஒரு செகண்டில் தனது அங்கங்களை உள்ளே மறைத்து கொள்ளுமோ அவ்வாறு நாம் அனைத்திலும் இருந்து எம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நாம் புலன் அங்கங்கள், இயற்கை என்பவற்றை வென்றவர்களாக இருத்தல் வேண்டும். அப்பொழுதே நாம் உலக அதிபதிகளாக மாற முடியும். நாம் இப்பொழுதோ சரீரமற்ற, விகாரமற்ற, அகங்காரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்ய வேண்டும். செயல்களை செய்யும் பொழுதும் நடந்தும் உலாவி திரியும் பொழுதும் தேவதை ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். யோகத்திற்காக அமரும் பொழுதோ விதை நிலையை பயிற்சி செய்யுங்கள். சேவை செய்யும் பொழுதோ சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்து இது பாபாவுடைய சேவை, என்னுடையது அல்ல என்ற விழிப்புணர்வை பேணுங்கள். ஏனென்றால் எங்கு நான் என்ற உணர்வு உள்ளதோ அங்கு பந்தனம் காணப்படும். ஆகவே கருவியாக தொழிற்படும் உணர்வை பேணுங்கள். முழுமை நிலையை, சம்பூர்ண தூய்மையை அடைவதே எமது இலக்கு ஆகும். தேக அபிமானத்தின் எந்தவித சுவடும் காணப்படக்கூடாது. அழகாக காட்சி அளிப்பதற்கோ
நவீன ஆடைகள் அணிவதிலோ அல்லது சிகை அலங்காரத்திலோ அல்லது பிறரை கவர்வதற்காக புற அலங்காரம் செய்தல் அல்லது முகபாவனை காட்டுதல் என்பன இருத்தல் கூடாது. உங்களது விழுமியங்கள், ஆன்மீக சக்திகள், எளிமைத்தன்மை, நேர்மைத்தன்மை என்பவற்றில் கூட கவரும் எண்ணங்கள் இருத்தல் கூடாது. ஆகவே சரீரங்கள் என்னை கவரக்கூடாது. அதனாலேயே பாபா எம் அனைவருக்கும் சீருடை தந்துள்ளார். அனைவரும் வெள்ளை நிற உடையிலேயே இருக்கின்றோம். ஆகவே ஆத்ம அபிமான நிலை, கருவியாக தொழிற்படும் மனோபாவம் என்பவற்றை கொண்டிருங்கள். அமைதியாக இருங்கள். அப்பொழுதோ ஆத்மாவின் உண்மையான இயல்புகள் வெளிப்படையாக தெரியும். பணிவானவராகவும் கருவி என்ற உணர்வும் அகங்காரமற்ற நிலையும் நிலவ வேண்டும். ஏனென்றால் அகங்காரம் கோபத்திற்கு வழிவகுக்கும். அகங்காரம் காணப்பட்டால் பிறரை அவமரியாதைக்கு உள்ளாக்குவோம். நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், எனது பாட்டனார் அப்படி, இவ்வாறு தன்னை பற்றி, தனது குடும்பம், தனது குலம் என்று பெருமை பேசி திரிவார்கள். பாபா கூறுகின்றார், பணிவாக இருங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக தெய்வீக குணங்கள் நிறைந்து காணப்படுமோ அந்த அளவிற்கு நீங்கள் பணிவாளராக இருப்பீர்கள். பிறர் உங்களை மதிப்பார்கள். ஏனையவர்களை ஊக்கப்படுத்தி முன்னேற்றமடைய செய்யுங்கள். நீ இதற்கும் உதவாதவன், உனக்கு தெரியாது, எத்தனை தடவை கூறிவிட்டேன், இப்பொழுதும் அப்படித்தானே செய்கின்றாய். இவ்வாறு எல்லாம் கூறி மற்றவர்களை கீழே தள்ளிவிடாதீர்கள். எவ்வாறு பாபா அனைவரையும் நேசிக்கின்றாரோ அவ்வாறு நீங்களும் அனைவரையும் நேசியுங்கள். நீங்கள் சூத்திரர்கள், நாங்கள் தூய்மையானவர்கள். எனக்கு உங்களை பிடிக்காது. இவ்வாறு பாபா ஒரு பொழுதும் எவரையும் வெறுத்தது கிடையாது. நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் தேவர்களாக வருவீர்கள் என்றே பாபா கூறினார். நீங்கள் எவ்வாறு உள்ளீர்களோ அவ்வாறே உங்களை நான் நேசிக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். நாமும் அத்தகைய அன்பு நிறைந்த திருஷ்டியை உருவாக்க வேண்டும். அன்பு நிலவும் போதோ மதிப்பு, ஒத்துழைப்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்பன இயல்பாக காணப்படும். அப்பொழுதோ பொறாமை, கோபம், வெறுப்பு நிலவாது. ஆன்மீகம் பண்புகளை உருவாக்கும். மேலும் பாபாவுடன் அனைத்து உறவு முறைகளையும் கொண்டிருங்கள். அனைத்து ஆதாரத்தையும் ஒரு பாபாவிடமிருந்து பெறுங்கள். அப்பொழுதோ எந்த சரீரதாரியின் மீதும் பற்று ஏற்படாது. அத்துடன் அவர்களை சார்ந்தும் நாம் வாழ மாட்டோம். முழுமையான பற்றற்ற நிலை, அத்துடன் ஒருவரின் நினைவு என்பதே இறுதி நிலையாகும். மேலும் கோபம், குழப்பமடைதல், அதிகாரம் செலுத்துதல், சப்தமாக கதைத்தல், கைகளை அடிப்பதற்காக உயர்த்துதல் என்பன காணப்படக்கூடாது. சகிப்புத்தன்மை சக்தியின் ஆதாரத்தை எடுத்து அன்பு மற்றும் பொறுமையை கடைபிடியுங்கள். கோபமானது மன ரீதியில் கூட இட அனுமதி கொடுக்குதல் கூடாது. கோபத்தை கருணையாக மாற்றுங்கள். எந்த அளவிற்கு ஆர்வம், உற்சாகம் காணப்படுகின்றதோ அதற்கேற்ப சோம்பல் காணப்பட மாட்டாது. எதை செய்ய வேண்டுமோ அதனை இப்பொழுது செய்யுங்கள். இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை என்ற ஸ்லோகனை உறுதியாக கடைபிடியுங்கள். எமது நேரம், எண்ணங்கள், சக்திகள், வார்த்தைகள் என அனைத்தும் பெருமதி வாய்ந்தவை. எதனையும் வீணடிக்க வேண்டாம். நேரத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். சாராம்சமான எண்ணங்களே உருவாக்கப்படட்டும். விஸ்தாரத்தை சாரத்தினுள் அமர்த்தி விடுங்கள். இரு வசனங்களில் பேசும் விடயத்தை 20 வசனங்களில் பேச வேண்டாம். ஏனென்றால் மௌனத்தின் மொழியே மிகச்சிறந்த மொழியாகும். மேலும் உங்களது சுயமரியாதையை பேணுங்கள். அப்பொழுது நீங்கள் பிறரை மதிப்பீர்கள். அத்துடன் பொறாமையும் ஏற்படாது. அன்பை பேணுங்கள். வெறுப்பு நிலவ மாட்டாது. அனைவரையும் ஈடேற்ற வேண்டும் என்ற இலக்கை கொண்டிருங்கள். என்ன சமஸ்காரங்களை கிரகிக்க விரும்புகின்றீர்களோ அந்த சமஸ்காரங்களை இப்பொழுதே கிரகியுங்கள்.
பரந்தாமத்திலோ சத்தியுகத்திலோ நீங்கள் சமஸ்காரங்களை மாற்ற முடியாது. ஆகவே தற்பொழுதோ நாம் விஸ்தாரத்திலிருந்து விடுபட்டு பாபா கட்டளையிட்டதும் உடனடியாக பறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.